உறவுகளே, அண்ணாமலை அவர்களுடைய மொத்த பார்வையும் இப்பொழுது தயாநிதி மாறன் மேலே திரும்பினதாக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மேகதாது விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அவர் தயாநிதி மாறன் வந்து குதின்னு குதிச்சிட்டார் ஊடகத்துக்கு முன்பு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு தான் கன்னட தெரியலப்பா, அதாவது ஒருமையில் வந்து அண்ணாமலைஜி வந்து மரியாதை இல்லாமல் ஆனால் எப்போவுமே சாதுக்கள் வந்து கோவப்பட மாட்டாங்க. சாதுக்களை வந்து ஒருத்தங்க திட்டுனாங்கனாலும் சிரிக்க தான் செய்வாங்க. ஒருத்தங்க புகழ்ந்தாங்கன்னு வைங்களா, புகழ்ச்சியை வந்து சாது விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒருத்தங்க திட்டுனாங்கன்னா அதை வந்து சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்குவாங்க ஹஹஹான்னு. அதுபோல் அண்ணாமலைஜி சாதுங்கிறனால அவர் நேற்றைய தினத்தில் அருமையாக பதிலடி கொடுத்துருந்தாரு. அது நீங்கள் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற சொந்த விமானத்தில் ஒன்று தாங்க, நாங்கள் விவசாயிகளுக்கு சாதகம், நாங்கள் தூது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைஜி தெளிவாக ஒரு பதிலடியும் ஒரு அமைதியான முறையில் சாத்வீகமான முறையில் அவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தார். அது வந்து தயாநிதி மாறன் அவர் வந்து ரொம்பவும் கொதிப்படை செய்துட்டான். அதனால் அவர் இன்னும் உக்கிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைங்கிறது வந்து அது பெரிய உக்கிரம். அண்ணாமலையை வந்து ஒரு அக்னிமலைங்கிறாங்க, ஒரு நெருப்பு பகுதி, அது வந்து ஒரு நெருப்பு கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த உக்கிரமாக இருந்தாலும் அது அண்ணாமலைஜி முன்னாடி நடக்காதுன்னு சொல்கிறாங்க உறவுகளே. எது எப்படியோ மக்களை வாழ வச்சா சந்தோஷந்தான். நிச்சயமாக அண்ணாமலை வாழ வைப்பார் என்று நம்பலாம் உறவுகளே. நன்றி. திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய.